நெஞ்சு பொறுக்குதல்லையே. இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் அஞ்சி அஞ்சி சாவார். அவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனிலே. பாரதியார், புரட்சி கவி பாரதியார், எல்லோரும் அச்சமில்லாமல் நெஞ்ச துணிச்சோடு இருக்க வேண்டும். யாருக்கும் அஞ்சக்கூடாது, யாரையும் கெஞ்சக்கூடாது. தன்னுடைய ஆளுமை திறத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் உறுதியாக செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சமுதாய குறைகளை சாடியவர் பாரதியார். அவர் நினைவு போற்றி எங்கள் ராமநாராயணன், சிறுபட தயாரிப்பாளர்களின் தலைவன், ஏன் பெரும்பட தயாரிப்பாளர்களுக்கே வழிகாட்டி, இப்படி இவ்வளவு செலவு செய்து இந்த கோடி கோடிகளை கொட்டாதீர்கள், மக்கள் செலவு எவ்வளவு செய்தார்கள் என்பதை பார்ப்பதில்லை, அந்த கதையிலே என்ன இருக்கிறது, அந்த கதைக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை 126 படங்கள் மூலமாக இந்த தமிழ்நாட்டிற்கும் உலகத்திற்கும் பாடம் எடுத்தவர்தான் ராமநாராயணன் அவர்கள். அவர், அவருடைய சிஷ்யன்கள் பேரரசு, முருகன், கோலப்பன் போன்ற பல 100 தயாரிப்பாளர்கள் இருக்கிறார்கள். சொல்வார்கள், ஒரு கதை எழுதிவிட்டால் இன்னொரு கதை அங்கே ரெடியாகும், இன்னொரு கதை பேசப்படும். ஒரு 3 பட்டறை ஃபிலிம் ஃபேக்டரி நடத்தியவர். அதாவது ஒரு கதை எழுதிட்டு ஷூட்டிங் போனால் 18 நாள்லேருந்து 21 நாள் தான் டைலாக் போர்ஷன், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அதுவும் பெரிய பெரிய நடிகர்களை வைக்கும்போது நீங்கள் அவங்க என்ன பண்ணோம், ஷார்ட்டு அதிகமாக வாங்க போகிறதில்ல. அப்போது குறைச்சே பண்ணலாம். ஆனால் அவங்க தான் 60 நாள் 70 நாள் எவ்வளோ கோடிகள் வாங்குகிறாங்களோ அவ்வளோ நாட்களையும் தின்றாங்க. ஆனால் ராமநாராயண் அவர்கள் 18லேருந்து 20-21 நாட்களுக்குள்ள டைலாக் போர்ஷன் முடிச்சு வராங்க, ஷூட் பண்ணிட்டு வரான். சாங்ஸ் 3 நாள் 5 நாள், கொஞ்சம் சிறப்பாக எடுக்க வேண்டிய பாடல் 2, சுமாராக எடுக்க வேண்டிய பாடல் 3, அதை எடுத்து ஒரு 5 நாள் 6 நாளில் அதை முடிச்சிடுவார். ஃபைட் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். 1-2 நாள் தான், அரை நாள்லேயே ஃபைட்டு முடிப்பார். இப்படி காம்பேக்டாக 25-28 நாள், கொஞ்சம் அதிகமான 30 நாளுக்கு மேலே அவர் ஷூட் பண்ணதே இல்லை. அப்போ செலவினங்கள் குறையுதா? பிறகு அவருக்கு பெரிய நடிகர்களை நம்பந்தே இல்லை. அவர் நம்பியதெல்லாம் நாய், கழுதை, குரங்கு, பசு, பாம்பு. நீ இழுக்கிறது வம்பு. அவன் தம்பி கேட்டான், மேட்ருனா என்ன? இன்னொன்னா கேட்ட, வச்சு செய்யறது நீ தான். அது மேட்ரு நீ தான், வச்சு செய்யறவன நீ தான். தம்பி முரளி வந்தா கலகலப்பாரு, வேற ஒண்ணு இல்லை. சும்மா தவன் எல்லாரையும் கொஞ்சம் சிரிக்க வச்சு பேசணும்ன்றல, சில விஷயத்த செதைச்சிருவான். அது ஒன்று இருக்கு. என்னுடைய அருமை தம்பி சாய் தீனா, நான் பிறந்து வளர்ந்த வண்ணாரப்பேட்டை ராயபுர தொகுதியை சார்ந்தவர், மீனவ சமுதாய மக்களோடு நெருங்கி பழகி பல நன்மைகளை செய்கிறவர், துணிச்சல்காரர். அவர் என்னை போற்றினார், என்னை ஃபாலோ செய்வதாக சொன்னார். நான் என் வாழ்க்கையில் எந்த தவறும் செய்ததே இல்லை. அதனால்தான் சில தவறு செய்தவர்களை சுட்டி காட்டுகிறேன், மிஞ்சும் போது தட்டி கேட்கிறேன். அவ்வளோதான், முடியலைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? வாழ்க்கையில் இந்த தர்மம் பண்ணு, எல்லாருக்கும் உதவி பண்ணு, நம்பி படம் போட்ட ப்ரொடியூசரை காப்பாற்று அப்படின்னு தான் சொல்கிறேன். நான் வேறு யாரும் தப்பாக சொல்கிறதே இல்லை. ஆனால் தப்பானவர்களுக்கு அது வருத்தமாக இருந்தால் நாம் என்ன பண்ண முடியும்? என் சினிமாவை அழிக்கிறீங்களே, கோடான கோடி ஏழை மக்களின் ஒரே பொழுதுபோக்கு சினிமா. அந்த சினிமாவில் வர்ற கலைஞர்கள், படம் துணிச்சலோடு எடுத்து வருகிற ப்ரொடியூசர் முதலீடு திரும்பி வர்ற அளவுக்கு பண்ண வேண்டாமா? போட்ட முதலீடு திரும்பி வந்தாலே என் ப்ரொடியூசர் அடுத்து படம் எடுப்பான். ஆயிரக்கணக்கான 100கணக்கான வேலை, பல நடிகர்கள் உருவாகிறது. இந்த 2 பிள்ளைங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க, ஒன்று கேரளா, ஒன்று கர்நாடகா. நான் வரவேற்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழில் நடிகை நடிகை இல்லாத போது நம்ம சகோதர மாநிலம் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, அங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அங்கேயும் கிடைக்கலையா, நம்ம இந்தியா.
பாம்பே எங்க இருந்தா எடுத்துக்கலாம், அது தப்பு இல்லை. இந்தியாக்குள்ள இருந்து எதை எடுக்கலாம், முதலில் தமிழ் தமிழர்களுக்கு வேலை கொடு. இல்லாத போது நம்ம சகோதர கர்நாடகா வரட்டும், கேரளா வரட்டும், நம்ம கேரளாவில் நிறைய பேருக்கு உதவி, இங்கே நடிக்கிறார்கள், அங்கே நடிக்கிறார்கள், கேரளாவிலும் ஆந்திராவிலும் அப்படிதான். நமக்குள்ள நல்ல ஒற்றுமை திரையுலகத்தில் இருக்கிறோம். ஆகவே நாம் ஒற்றுமையாக இருந்து அதிக செலவினங்கள் இல்லாமல் சுருக்கமாக படத்தை செய்தால் மிகப்பெரிய வெற்றி பெறும் தயாரிப்பாளர்கள் லாபமே வேணாம் சார். எங்கள் தயாரிப்பாளர் லாபமே வேணாம் சார். அசல் திரும்பி வரட்டும். அசல் திரும்பி வந்தால் எங்கால் என்ன நினைப்பான், அடுத்து படம் எடுக்க தான் போவான். அப்போ படம் எடுக்கிறதால நூற்றுக்கணக்கான தொழிலாளிக்கு வேலை, டெக்னீஷியன்ஸுக்கு வேலை, நடிகர்களுக்கு வேலை, ப்ரொடியூசரே இல்லைன்னா எங்கே வேலை, யார் முதலீடு போடுறது? இப்போ கோடி கோடியாக வாங்குறவங்கெல்லாம் எங்கேயோ கொண்டு வச்சிடுறாங்க, பதுக்கி வைத்துடுறார்கள். அவர் சினிமாவுக்கு அது வர்றதில்லை, வேற எங்கெங்கேயோ போயிடுது. போகட்டும், அதை பற்றி இல்லை, நம்ம கவலை இல்லை. என் தயாரிப்பாளரை காப்பாற்றுங்கள், அதுக்கு தான் நான் வேண்டுகோளாக விட்டு கொண்டிருக்கிறேன். இந்த படம் ஓட்டம் ஒரு நல்ல தமிழ் தலைப்பு, தமிழ் தலைப்பு. கல்லூரியில் படிக்கிற பெண் கல்லூரி மாணவனை காதலித்து விட்டால் அப்பா அம்மாவுக்கு துரோகம் செய்து விட்டு ஓட்டம் பிடிக்கிறார்கள். இப்படிப்பட்ட பல வகையான இரத்த ஓட்டம், இரத்த ஓட்டம் அப்படி ஓடுறது குறைஞ்சதுன்னா மயக்கம் தலை சுத்தல் வந்துடும். ஆக ஓட்டங்கள் நிறைவாக இருந்துக்கிட்டே இருக்கணும். மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கணும், உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் சுயநலமற்ற கடினமான உழைப்பு வேண்டும், அதற்கு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். படுத்து விடக்கூடாது, உட்கார்ந்து விடக்கூடாது, சோர்ந்து விடக்கூடாது. ஒரு சைக்கிள் அல்லது ஒரு கார் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓடாமல் இருந்தால் அந்த சக்கரம் துருபிடித்து விடும். ஆகவே மனிதனே, ஓடிக்கொண்டே இரு, உழைத்து கொண்டே இரு. மழையாக விழு, மலையாக எழு, நீராக நதியாக ஓடு, நடு, எல்லோருக்கும் பயன்பெறலாம். ஆக மனிதன் என்பவன் எல்லோருக்கும் பயனுள்ளவனாக இருக்க வேண்டும். பெற்ற அப்பா அம்மாவுக்கு, பெற்று வளர்த்த அப்பா அம்மாவுக்கு என்றைக்கும் பிள்ளைகளாக இருந்து அவங்களை தெய்வமாக போற்றி பாதுகாக்க வேண்டும். அப்பா அம்மாவுக்கு துரோகம் செய்தா அது உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவனுக்கு பின்னால் அந்த துரோகம் வரும். ஒரு வீட்டில் அப்பா எங்கேயோ வேலை செய்ய கஷ்டப்பட்டு கம்பாச்சு ஒரு வீடு வாங்குறார், வீடு வாங்குறார், ரிட்டையர்ட் ஆகிறாரு. அந்த வீட்டில் தின்ன, பழைய கால வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா தின்ன இருக்கும். அப்போ அப்பாவுக்கு எங்கே இடம் கிடைக்குது, தின்னையில். ரிட்டையர்ட் ஆன பிறகு தின்னையில், மருமகன் மகன் எல்லாம் குழந்தையோட வீட்டில், ரைட், பரவாயில்ல. அந்த வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தட்டு தனியாக வாங்கி, அலுமினியம் தட்டு வாங்கி அப்பாவுக்கு சாப்பாடு அந்த தட்டில் தான். அதை தட்டை அப்புறம் சொருகி வச்சுருவாங்க மேலே. ஒரு நாள் இந்த தட்டு காணும், ஒரு நாள் அந்த தட்டு காணும். உடனே அப்பா இந்த தாத்தா புள்ள, எங்கடா எங்கள் அப்பனுக்கு வச்ச தட்டு, என் தட்டை காணனே, வேறு தட்டில் கூட சோறு போடலாம், அது இல்லை, இந்த தட்டில் தான் தாத்தா ஒதுக்கிட்டாரான். கத்துறான் மருமக, கத்துறா. அப்போ பையன் வந்தான், பேரன், இந்த தாத்தாவுடைய பேரன், இந்த அப்பனுடைய புள்ள, என்ன கத்துற, இல்லைடா எங்கள் அப்பாவுக்கு வச்ச தட்டு காணண்டா, அவருக்கு சாப்பாடு போட்டாகண்டான்னா, யோ நான் தான் எடுத்து ஒழிச்சு வச்சுருக்கேன், ஏண்டா ஒழிச்சு வச்ச, நாளைக்கு நான் உனக்குன்னு ஒரு புது தட்டு வாங்க முடியாது, நீ உங்கள் அப்பனுக்கு வச்ச பார் ஒரு தட்டு, இந்த வீடு வாங்கி வச்சானே உனக்கு, அவனை கொண்டு போய் திண்ணையில் படுக்க வச்சுட்டு அவனுக்கு ஒரு தட்டு ஒதுக்குனியே, அந்த தட்டு தாண்டா நான் நாளைக்கு உனக்கு கொடுக்கணும்னா. எல்லா பெற்றோர்களையும் துவஞ்சிக்கிற, துரோகம் செய்கிற பிள்ளைகளே, அனாதை இல்லத்திற்கும் முதியோர் இல்லத்துக்கு அனுப்புகிற பிள்ளைகளே, நாளைக்கு இதுதான் கதி உங்களுக்கு என்பதை பொதுவாக பொதுவாக இந்த உலகத்து மக்களுக்கு, மனிதனாக இருந்தால் அவனுக்கு சொல்கிறேன். மிருகங்கூட தன் குழந்தையை கொஞ்ச கால் பக்கத்திலே தான் வைத்துக் கொள்கிறான். ஆனால் அப்பா அம்மா, அதாவது நான் சார் சும்மா ஏதோ இவங்க நிறைய சப்ஜெக்ட் பேசிட்டாங்க, எனக்கு சப்ஜெக்ட் இல்லை, அதனால் பொதுவாக சில நல்ல விஷயங்களை சொல்லணும் உங்களுக்கு தான். விரும்பினா எடுத்துங்க, இல்லைனா விட்டுருங்க, நம்மளை திட்டாதீங்க. என்ன என்னடா சிரிக்கிற, இல்லை இல்லை, சில்லற விஷயத்தை உருவாக்குறேனே.
பாருங்க நாளைக்கு வேறு மாதிரி பண்ணிடுவாங்க. இப்போது அப்பா அம்மா கல்யாணம் ஆகுது, அப்புறம் 2 வருஷம் 5 வருஷம் பொறுத்து குழந்தை பிறக்குது. இந்த குழந்தைங்க அப்பா அம்மா கல்யாணத்தை பார்க்குறதில்ல இல்லையா? அப்போது நம்ம பெரியவங்க என்ன பண்ண, நம்ம பெரியவங்க பண்ண ஒவ்வொன்றும் அர்த்தம் உள்ளதுங்க, ஒவ்வொன்றும் அர்த்தம் உள்ளதுங்க. அப்போது இந்த அப்பாவுக்கு 60 வயசு ஆகும்போது என்ன பண்ணுறாங்க, இந்த பிள்ளைகள்லாம் சேர்ந்து அப்பாவுக்கு 60 கல்யாணம் கொண்டாடுறாங்க. அப்பா அம்மா கல்யாணத்தை பார்க்க முடியல. அப்போ இந்த பிள்ளைகள்லாம் சேர்த்து அப்பா அம்மாவுக்கு 60 உறவுகள்லாம் கூப்பிட்டு, நட்புகள்லாம் கூப்பிட்டு, விருந்து வைத்து அவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறாங்க. அப்புறம் 80 வயசு வந்து யார் கல்யாணம் பண்ணுறது தெரியுமா, பேர பிள்ளைங்க. அந்த பேர பிள்ளைகளை பார்க்கல இல்லையா அந்த கல்யாணத்தை, அதனால் அந்த பேர பிள்ளைங்க 80 கல்யாணம், அது என்னமோ சதாபிஷேகம்னு, சதாபிஷேகம் அப்படின்னு வடமொழியில் சொல்லுவாங்க. நம்ம 80 கல்யாணம், தமிழர்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பகுத்து உறவுகள் வளர, உள்ளங்கள் மலர இந்த இந்த சடங்குகள்லாம் வச்சாங்க. அதனால் நீங்கள் அப்பா அம்மாவை 60 கல்யாணத்துலேயும் ஒதுக்காதீங்க, 80 கல்யாணத்தில் ஒதுக்காதீங்க. ஒரு குடும்ப பாசம் எங்கே இருக்கிறதோ அந்த வீடு தான் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை சொல்லி இந்த ஓட்டம், அற்புதமான ஓட்டம். தம்பி முருகன் இங்கே வாங்க, எங்கள் ராமநாராயண் சிஷ்யனே, நல்லா பண்ணியிருக்கீங்க, அற்புதம் பண்ணியிருக்கீங்க. மியூசிக் சாங்ஸ் அந்த 2 பாட்டு போட்டாங்க பிரமாதம், அப்புறம் 2 பாட்டை பாடி காட்டினார், அதுதான் சுமாராக இருந்தது. ஆனால் பாட்டாக கேட்கும்போது நல்லாயிருக்கும், கவிஞருக்கு ஆர்வத்தில் சொல்கிறது. பிறகு ஹீரோ அண்டு மியூசிக் ரெண்டே ஒரே ஆள், அந்த பாட்டு நல்லா பண்ண. தம்பி ஏதோ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிருக்கார், அதுதான் பிள்ளைங்க. இங்கே பாருங்க, ஹீரோ நடிக்கிற ஒரு படம் நடக்குது, இல்லைடா எங்கள் அப்பா உடல் சரியில்லை, எங்கள் அப்பா தான்டா எனக்கு முக்கியம் என்று போன அந்த ஹீரோவை நான் பாராட்டுகிறேன். அவன் வளருவான், இந்த தமிழ்நாட்டின் பண்பை காக்க அவன் பெரிய ஹீரோ வருவான், கடவுள் அவனுக்கு அருள் புரிவார். இன்னொன்று எடிட்டர் அண்டு கேமராமேன், அடேங்கப்பா சூப்பர். அவர் தாடி எவ்வளோ வளர்ந்துருக்குதோ அந்த அளவுக்கு அவர் புகழும் வளரும். அற்புதம் தம்பி, தம்பி அற்புதம். அதில் நம்முடைய கர்நாடகத்தில் இருக்கிற சகோதரிகளை மிங்கிள் பண்ணி நல்ல ஒத்துழைப்போடு அற்புதமாக, எங்கள் ராமநாராயணன் அப்படி தான் பண்ணுவார். அவர் கலையில் அவருக்கு விரோதிகளே கிடையாது. தம்பி முரளிக்கு தெரியாது, நான் இப்போ பேசலை அவரை, இப்போ நான் தலைவராக இருக்கனே சென்னை செங்கல்பட்டு காங்கிரபுரம் விநியோக சங்க தலைவராக இருக்கனே, இதே நான் 2000 இருந்தேன், 22 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அங்கே தலைவராக இருக்கேன். அது ஒரு அது ஒரு வரலாறு, சினிமா உலக வரலாறு. ஒரு சினிமா உலக சர்வாதிகாரி 17 வருஷம் தலைவராக இருந்த தோக்கடித்து அந்த இடத்துல நான் வந்து ஒரு சரித்திரம் படைத்தாரு. அங்கே வந்து எல்லா ஜனநாயக நெறியில் உருவாக்கினேன், எந்த தியேட்டருக்கும் 2 போட மாட்டேன், பேசி வாங்குவேன், வசூல் பண்ணுவேன், வங்கி எங்கள் மெம்பருக்கு கொடுப்பேன். அப்படி ஒரு இடத்துல நான் தலைவராக இருக்கும்போது ஒரு பொதுக்குழு நடத்தும் போது ராமநாராயணன் சிறப்பாக கூப்பிட்டு, அவர் மெம்பர் இருந்தால் கூட அவரை நானாக ஃபோன் பண்ணி, சார் நீ இந்த மீட்டிங் நான் வரணும், என்ன என்ன சார் சிறப்பாக இல்லை வரணும், இந்த பொதுக்குழுல நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா அவரை வந்தார். அவருக்குன்னு பாராட்டு விழாவை மாற்றினத அப்பாவை, ஏன்னா இந்த சிறுது முதலிட்டு பட தயாரிப்பாளர் எப்படி சிக்கனமாக படம் எடுக்கணும், 28 நாளில் படம் எடுத்து 100 நாட்கள் எப்படி ஓட்டணும், எப்படி ப்ரொடியூசர் லாபம் அடையணும் என்பதை கற்றுத்தந்தவர் ராமநாராயணன். எப்போ கெட்டதுன்னா ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் இருந்து படிக்க வந்தாங்க இல்லையா, ஃபில்ம் இன்ஸ்டியூட்டின் ஒரு ஸ்பெஷல் கோச் படிச்சுட்டு வந்தாங்க டைரக்டர், அவங்க தான் இந்த பட்ஜெட்டெல்லாம் ஏற்றி ஏற்றி ப்ரொடியூசருக்கு நஷ்டத்தை ஓடும், எல்லாரையும் சொல்ல கொஞ்சம் பேர் தான். அப்புறம் இப்போ போன வாரம் ஒரு செய்தி படித்தேன், பேரரசு 1000 கோடியில் ஒரு பிரம்மாண்டமான படம் தயாரிக்க போகிறோம். 1000 கோடியில் தயாரிப்பது, ரூபாயில் தயாரிப்பது பிரம்மாண்டம் அல்ல, பிரம்மாண்டம் அல்ல. 5 கோடியில் தயாரிக்கிற படத்தை 50 கோடி வசூல் செய்ய வைத்தால் அது பிரம்மாண்டம். 50 கோடியில் தயாரிக்க படத்தை 500 கோடி வசூல் செய்து வைத்தால் அது பிரம்மாண்டம். 1000 கோடியில் தயாரித்து 500 கோடி தயாரிப்பாளர் நஷ்டத்தை உருவாக்கி தெருக்கோடியில் நிறுத்தினால் அது வந்து அபாண்டம், அக்கிரமம், திரை உலக அநியாயம். இப்படி பண்ணிட்டு அவுட்டோர் யூனிட்டில் 10% கமிஷன் வாங்குறாங்க. இப்படி பிரம்மாண்டங்களை பண்ணுற சில டைரக்டர்ஸ், இது இவங்க 30 கோடி 40 கோடி சம்பளமும் வாங்குறாங்க, அவுட்டோர் யூனிட்லேருந்து
அங்கே 30 கோடி 40 கோடி பில் ஆக்கிடுறாங்க. அதுலேருந்து 10% கமிஷன் வாங்குறாங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட் 5,000, 2,000, 3,000 பேர் போட்டு அதுலேருந்து 10% கமிஷன் வாங்குறாங்க. அப்படிப்பட்ட டைரக்டர்களே, நீங்கள் பிரம்மாண்டன்ற பேரில் எங்கள் ப்ரொடியூசரை பாழாக்கி காலத்தை க்ளோஸ் பண்ணாமல் சின்ன தயாரிப்பு, சின்ன முதலீட்டில் பெரிய படம் எடுங்கள், அதுதான் நீங்கள் பிரம்மாண்டம் என சொல்லி இந்த ஓட்டம் மிகச்சிறப்பாக மக்கள் ஓட்டுவார்கள், திரையரங்கில் மக்கள் ஓட்டுவார்கள், படம் பார்ப்பார்கள், எல்லாம் இருக்கிறது. இந்த படத்தில் கமர்ஷியல் இருக்கிறது, சிறப்பான அம்சங்கள் இருக்கிறது, இன்றைக்கு மிகவும் பிடித்தமான பேய் ஓட்டம் இருக்கிறது. முரளிக்கு பிடித்த அந்த சப்ஜெக்ட், எங்கள் விஜய் முரளி சொல்கிறேன், எங்கள் முரளி யார் ஐயோங்க, நல்ல பிள்ளைகள். முதல்ல இந்த மேடைக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு பாராட்டு. ரெண்டு படம் வெற்றி பெற்றால் அந்த படத்துக்கு வந்து உட்காரணும். உங்களுக்கு தான்மா பெருமை. நேற்று ஒரு படம் ஆடியோ ஃபங்க்ஷன் போயிருந்தேன், பிவிஆர் கோயம்பேடு அண்ணன், அதில் அனுஷ்காவா அன்சிகா, அன்சிகா அந்த பேர் கூட எழவு எனக்கு தெரில, அறிவில்லை எனக்கு, புத்தி இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சிக்க தெரியல. அன்சி நல்ல பிள்ளை. அந்த பிள்ளை 6:30 ஃபங்க்ஷனுக்கு 8:30 வந்தது. நான் செல்வமணி எல்லாம் உட்காந்துருந்தேன். பரவாயில்ல, வந்தது பெட்டர், அது தப்பு இல்லை. நேரம் கழிச்சுன்னா அவங்க ட்ரெஸ் பண்ண அதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகுது, அதனால் பரவாயில்ல. வந்து உட்கார்ந்த உடனே எங்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் என்ன பண்ணாங்க, அங்கே இருந்து ஓடியாந்து அந்த புள்ள உட்காந்து இங்கே உட்கா, அது அமைதியாக தான் உட்கா, அது மேலே குறை சொல்லக்கூடாது. நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து இங்கே அது காலடியில் உட்காந்துட்டான் சார், காலடியில் உட்காந்து இப்படி எடுக்கிறார் சார். நல்லா இருந்தது தம்பி, நேற்று நேற்று வந்தவங்களை சொல்கிறேன், இப்போ இல்லை, இப்போ சொல்லலை, இப்போ வந்தவங்கெல்லாம் கொஞ்சம் மாதிரியாக தான் எடுக்கிறாங்க. பல ஆங்கிள், ஐயோ நானும் செல்வமணியும் விரிச்சு போயிட்டேன், இப்படியெல்லாம் எடுக்கலாமா அப்படின்னு. ஆனால் அந்த பிள்ளை நல்லா பேச, அதுக்கு 50வது படமா, மகா மகா மகான் படம், நம்ம மதியழகன் ப்ரொடியூசர், மதியழகனுக்காக போயிருந்தோம். அந்த படம் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது ட்ரெய்லர், அதெல்லாம் ஓகே. அந்த பிள்ளையும் அடக்கமாக தான் வந்து நல்லா பண்ணிச்சு, நல்லா பேசிச்சு, அதில் குறை சொல்ல வரல. நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ் இப்படி பண்ண தம்பி, அடுத்து 5 கோடி ஏற்றிக்கிறாங்க தம்பி, நீங்கள் பண்ணுற வேலையில் அவங்க ரேட்டை உயர்த்திக்கிறாங்க. அதுக்காக சொல்கிறேன் நான், அதில் ஒரு 500 ரூபா நமக்கு வந்தால் கூட பரவாயில்ல, அது என்ன பிரயோஜனம், ரைட். வாழ்க, நல்லா இருக்கணும். எல்லாரும் யாருக்கும் தொல்லை தராமல், யாருக்கும் நஷ்டத்தை உண்டாக்காமல் எல்லோரும் வாழ வேண்டும். என் முதலாளி தயாரிப்பாளர்லேருந்து பணம் போட்டு படம் வாங்குகிற விநியோகஸ்தர்லேருந்து, தொழிலாளி அடிமட்ட தொழிலாளியிலேருந்து, டைரக்டர்லேருந்து, நடிகர்லேருந்து, டெக்னீஷியன்ஸ், அத்தனை பேரும் நல்லா இருக்கணும், அதுதான் சரியான திரைப்படம் என்பதை சொல்லி இந்த ஓட்டம் மிக சிறப்பாக மக்கள் மத்தியிலே ஓடி ஒரு நல்ல லாபத்தை தர வேண்டும். என் ராமநாராயணன் சிஷ்யன் முருகன் ஒரு நல்ல டைரக்டராக வந்தால் சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய லாபகரமாக அமையும் என்பதை சொல்லி இந்த படம் வெற்றி பெற என் உளம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டு பிள்ளையும் இங்கிலீஷும் தமிழும் கலந்து பேசுகிறாங்க, பரவாயில்லை, தப்பில்லை, ட்ரை. தமிழ் பேச முயற்சிக்கிறீர்களே, அதற்காக உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னும் 3 மாதத்தில் நல்ல தமிழ் பேசுங்க, ஏன்னா இங்கே இருக்கிற சிலரே தமிழை கொள்றானுங்க, நம்மளே சாகடிக்கிறான். நீங்கள் நல்ல தமிழ் பேச வர்றீங்க இல்லையா, உங்களை வரவேற்கிறேன். ஓட்டத்தோடு நீங்களும் வளர வேண்டும், ப்ரொடியூசரை மதிக்க தெரிஞ்சுங்க. நன்றி, வணக்கம்.